திருப்பூர் மாநகரில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்படும் குப்பைகள் இயற்கை உரமாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். 60 வார்டுகளை கொண்ட திருப்பூர் மாநகராட்சியின் நிர்வாக வசதிக்காக 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் நுண்ணுரமாக்கும் மையத்தில் தரம் பிரிக்கப்படுகிறது. தொடர்ந்து குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு இயந்திரத்தில் சிறு சிறு துகள்களாக வெட்டப்படுகின்றன. சிறு சிறு துகள்கள் ஆக்கப்பட்ட பின்பு அதற்காக கட்டப்பட்டுள்ள தனித்தனி தொட்டிகளில் உலர வைக்கப்படுகிறது. 42 நாட்கள் கால இடைவெளியில் வெவ்வேறு தொட்டிகளுக்கு அவை இடமாற்றம் செய்யப்படுகின்றன. தொடர்ந்து உலர வைக்கப்படுவதன் மூலம் 42 நாட்கள் கழித்து உரமாக்கப்படுகிறது. 80,000 வீடுகள் இருக்கு. 80,000 வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 180 மெட்ரிக் டன் குப்பை சேகரமாகுது. இங்கே சேகரமாகிற குப்பையை மட்டும் மண்டல நாளுக்கு மட்டும் 11 நுண் உரமாக்கல் மையங்கள் இருக்குது. தினசரி கிட்டத்தட்ட ஒரு 75 டன்னுக்கு பக்கமாக டெய்லி மக்கர் குப்பையை இந்த இப்படி இருக்கக்கூடிய நுண்ணூர மக்கள் மையத்தில் ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட மாதத்துக்கு பார்த்தோன்னா ஒரு ஒவ்வொரு எம்சிசிலையும் 12-13 டன்னு அப்படி நாங்கள் உற்பத்தி பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறோம் சார். திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள 43rd வார்டுக்கான ஒரு நுண் உரமாக்கும் மையத்தில் மட்டும் தினசரி 1.5 முதல் 2 டன் வரையிலான மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு 200 கிலோ உரம் தயாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் மாநகராட்சி முழுவதும் சுமார் 1 நாளுக்கு 12 டன் உரம் உற்பத்தி செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பூர் மாநகராட்சி மூலமாக வந்துட்டு நாங்கள் எதிர் கமிஷனர் அண்ட் மேயர் மூலமாக நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் அங்கே கொடுக்குறோம். விவசாயிகள் மத்தியில் இந்த உரத்துக்கு நல்ல ஒரு டிமாண்டு இருக்குது. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் வேஸ்ட்டு, வீட்டிலேருந்து உணவு கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுலேருந்து தயார் பண்ணுறதுனால எந்த விதமான கெமிக்கலும் இல்லாதனால இது நாங்கள் வந்து லேபிளையும் டெஸ்ட் பண்ணால் பிஹெச் வேல்யூ நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். இவ்வாறு தயார் செய்யப்படும் இயற்கை உரத்தை விவசாய பயன்பாட்டுக்காக இலவசமாக வழங்கப்படுகிறது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை இயற்கையான முறையில் உரமாக மாற்றப்பட்டு வருகிறது. இந்த இயற்கை உரத்தை விவசாயிகளுக்கு இலவசமாக திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். திருப்பூரிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக சபரீஷ்.